ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி நூறு கிராம் அளவு பச்சரிசி சேர்க்குறேங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ இதை ரெண்டு முறை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் அரிசி அரிசி ஊறின பிறகு செஞ்சோன்னா நல்லா சுவையாக இருக்கும் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவு பிடித்த வெள்ளம் ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் பிடித்த வெள்ளம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு வெள்ளத்தை கரைய வச்சுக்கலாம் கொதிக்கலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி லைட்டாக கொதி வர தொடங்குது இந்த அளவுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற வச்சுக்கலாம் ஆரட்டும் இப்போ ஊற வச்ச அரிசியும் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி அரிசியை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லா அரிசியுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதோட ஒரு கப் அளவு துருவன தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு கப் அளவு சேர்க்கிறோம் சேர்த்துட்டு இதோட வாசனைக்கு ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இது கூட நம்ம அரிசி எடுத்த கப்பாலி ஒரு கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு முந்திரி தேங்காய் அரிசி எல்லாமே நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது இதில் இன்னொரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தமாக இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் நம்ம ஏற்கனவே வெள்ளத்துலேயும் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படி இருக்கட்டும் இப்போ இது மாதிரி ரவுண்டாக சில்வர் பிளேட் இருந்ததுன்னா எடுத்துங்க அதில் கொஞ்சமாக நெய் விட்டு ப்ளேட்டில் எல்லா இடம் பரவற மாதிரி சுற்றும் தடவிக்கலாம் அப்போ தான் எடுக்க பார்த்து ஒட்டாமல் வரும் அடியில் அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி தேங்காய் விழுதை இதில் ஊற்றிக்கலாம் நாஸ்டிக் பேனாக இருந்துன்னா எடுத்துங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதிகமாக நெய் தேவைப்படாது இப்போ இதில் கரைச்சி வச்ச வெள்ள தண்ணியும் வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ மொத்தமாக ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் கலந்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் கட்டிகள் ஆகாமல் நல்லா ஈஸியாக வெந்து வருங்க இப்போ பாருங்கள் அடுப்பை மீடியமாக வச்சு கலந்துக்க பார்த்தே லைட்டாக கட்டிகள் ஆக தொடங்குது இது மாதிரி கரண்டியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டு விட்டு கலந்திங்கன்னா நல்லா ஈவனாக கலந்து அரிசி மாவு நல்லா வெந்து திக்காகும் பாருங்கள் நல்லா வெந்து திக்காகுது இப்போ கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம் நம்ம அரிசியோட முந்திரி தேங்காய் ஏலக்காய்லாம் சேர்த்ததுனால சாப்பிடவே ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துங்க இது நல்லா கடாயில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து சுருண்டை பதத்துக்கு வரும் பாருங்கள் இப்போ நல்லாவே அரிசி மாவு வெந்துடுது இது மாதிரி நல்லா வெந்து கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணும் இந்த ஸ்டேஜ்லேயும் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிக அளவில் நெய்லாம் தேவைப்படாதுங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திங்கனாலே போதும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லாவே வெந்து சுருண்டு வருது பாருங்கள் இப்போ நல்லா வெந்து நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுது இப்போ லாஸ்ட்டாக இதில் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான ரைஸ் அல்வா ரெடி அரிசி தேங்காய் முந்திரிலாம் சேர்த்த சுவையான சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த அல்வா ரெசிப்பியை நீங்களும் ரொம்ப ரொம்ப சுலபமாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை ஸ்பூனால் இல்லாட்டி இது மாதிரி கரண்டியால் கூடும் ஈவனாக சமன்படுத்தி விட்டுருங்க நல்லா ஈவனாக சமணாயிடும் இப்போ இது நல்லா ஆறன பிறகு நம்ம கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும் இப்போ ஈவனாக ஆனதும் அப்படியே ஆற விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் அதிகப்படியாக ஆற வேணா ஒரு பத்து நிமிஷம் ஆறுனாலே போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஓரங்களில் அதுவாகவே கேப் வந்திருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு லைட்டாக தட்டினாலே போதும் ஈஸியாக வந்துடும் ஏன்னா நம்ம அடியில் நெய் தடனால தட்டினாலே போதுங்க ஈஸியாக வந்துடுது இப்போ பிளேட்டை எடுத்துட்டு இதை கத்தியால் வேணுன்ற ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்க இப்போ நான் கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீக்கிட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குறுக்கால் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் எல்லாம் சேர்த்தோம் மைல்டான இனிப்பு சுவையோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குறுக்கு வாட்டத்தில் கட் பண்ணிங்கன்னா சின்ன சின்னதாக நம்மளுக்கு பீசஸ் சூப்பராக கிடைக்கும் இதில் முந்திரிலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சு சோவ் பண்ணலாம் அல்வா செய்கிறதுனா பாகுபதம் கம்பி பதம்லாம் பார்க்கணும் ஆனால் எந்த பதமும் இல்லாமல் சட்டுன்னு சுலபமாக இதை பிக்னஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்